Welcome back to EVERGREEN video channel. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். நம்ம யூடியூபர் ஃப்ரெண்ட் ரயான் லைஃப் ஸ்டைல் 3 மினிட்ஸ்க்குள்ள 3 டிஃப்ரெண்டான ஃப்ளேம்லெஸ் குக்கிங் ரெசிபி செய்ய நமக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்சை நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். 3 மினிட்ஸ்க்குள்ள இந்த ரெசிபியை செஞ்சு முடிக்கிறோமா இல்லையாங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல இப்போ மின்ட் ஜூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மின்ட் போட்டுட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சீக்கிரமா முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாஸ்க் பண்ணிடலாம். நம்ம லெமன் மின்ட் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ரெசிபி கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பீனட் சாட். இது எப்படி செய்யறதுன்னா, கொஞ்சம் பீனட் போட்டுக்கிறோம், கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம், கொரியாண்டர், கொஞ்சமா லெமன், இப்போ கொஞ்சம் மிளகாய் தூள், சாட் மசாலா, உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், குழந்தைகளுக்கு விசேஷமான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம செய்யப்படும் மூணாவது ரெசிபி அவல் உருண்டை. அதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கழுகிக்கலாம் தண்ணியில. ஸ்ட்ரெயின் பண்ணி இதை போட்டுக்கிறோம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை, கொஞ்சமாக தேங்காய், ஒரு மோரிஸ் பழம். மோரிஸ் பழம் எடுத்துட்டோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வரும். ஏற்கனவே நம்ம 2 ரெசிபியை ஒரு நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மூணாவது இந்த ரெசிபியை முடிச்சிட்டோம்னா நம்ம இந்த சேலஞ்சில் ஜெயிச்சிடுவோம். அவ்வளோதான், பண்ணியாச்சு. பழத்தை நம்ம நல்லா பிணைஞ்சுக்கிறோம். குட்டி குட்டி லட்டுவாக நம்ம செஞ்சுட்டு இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணி ஒரு சூரியன் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். கொடுத்திருந்த 3 மினிட்ஸில் நாங்கள் 2 minutes 55 seconds இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மாதிரியான ஃப்ளேம்லெஸ் குக்கிங் ஐடியாஸை ஸ்கூல் அண்ட் காலேஜ் காம்படிஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்ஜாயபிளாகவும் இருந்துச்சு. இதே டாஸ்க்கை நம்ம இன்னொரு யூடியூபர் ஃப்ரெண்டான மஹிமயி சமையலுக்கு நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த 2 சேனலோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இந்த ரெசிபிஸ் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.